தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து நம்ம பாடுகிற வேளையில கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாய் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை காத்து நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கண்மலை தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அமேன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபையினால நம் நிர்மூலமாகாமல் இம்மட்டும் கர்த்தர் நம்மளை காத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். Thank you.
Jesus.
கர்த்தர் நம்மள மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவதே எங்கள் ஆமே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே சொல்ல காலையிலும் காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே ஸ்தோத்திரம் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவருக்கே மகிமை இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:4 ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:4 படிங்க கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமென் இஸ்ரவேல் வம்சத்தார்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமென் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடாமல் போய்விட்டார்கள் ஆகவே மற்றவைகளை தேட ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே தேவன் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது இன்னும் நாம் பார்ப்போமானால் அதாவது ஒரு வசனத்தை பார்ப்போம் அதாவது 1:13 1:13 படிங்க அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான் சவுல் என்கிற ராஜா தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார் ஆகவே தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினாலும் இந்த சவுல் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை தேடாமல் என்ன பண்ணா அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடக்கூடாது இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் விரும்புகிறது கிடையாது உனக்கு ஏதாவது தேவைன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்துக்கு போ ஆண்டவர் சொல்கிறார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் நீ பிழைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவரை தேட சொல்கிறாரு நீ பிழைக்கிறதுக்கு ஆண்டவரை தேடாமல் வேற எல்லாம் தேடினா என்ன பிரயோஜனம் இங்கே சவுல் பார்த்தீங்கன்னா பிழைக்கிறதுக்காக என்ன பண்ணான் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கலை தேடிய நிமித்தம் என்ன பண்ணான் செத்து போனான் பிழைக்கவில்லை பிழைக்கவில்லை என்று பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ராஜாவை கூட நாம் பார்க்கிறோம் 2:16:12-13 இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரிய 2:16:12-13 ஆசா அரசாண்ட 39 தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஆசா தான் அரசாண்ட 41 மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான் அதாவது ஆசா தன் கால்களில் வியாதி கண்ட பொழுது அவன் நோவு மிகவும் அதிகமாக இருந்தது அவன் தன் வியாதியிலும் என்ன பண்ணல கர்த்தரை அல்ல பரிகாரிகளை என்ன பண்ணான் தேடினான் என்று பார்க்கிறோம் ஆகவே கர்த்தரை விட்டுட்டு பரிகாரியை தேடின பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் தான் நம்முடைய பரிகாரி அல்லேலூயா ஆகவே ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே இல்லை கர்த்தராகிய தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய கர்த்தரை விட்டுட்டு பரிகாரியை நோக்கி பார்க்கறது ஒன்றுமே நல்லதில்லை எனக்கும் சில போன வருஷத்தில் என் காலில் வியாதியாக இருந்தேன் டாக்டரை பார்த்தேன் ஆனாலும் அதிகமாக ஜெபம் பண்ணோம் சபையாரில் ஜெபம் பண்ணாங்க
நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. என் காலில் நல்ல சுகம் கொடுத்தார். அப்போ நான் அதே டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா என் கால் இப்போ பாருங்கள் நல்ல சுகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா, பாஸ்டரையா நாங்கள் எங்களால் மருந்து தான் கொடுக்க முடியும், ஆனால் சுகமாக்கிறது ஆண்டவர் தான் யா. ஆமேன். ஆகவே ஆண்டவர் தான் சுகமாக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஆமேன். ஏன்னா என் காலுக்கு நிறைய மருந்து கொடுத்தாரு, மாற்றி மாற்றி மருந்து கொடுத்தாரு. இந்த மருந்துமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சபையில் ஜெபித்தோம், குடும்பத்தில் ஜெபித்தோம், நான் தனிப்பட்ட முறையில் ஜெபித்தேன். கர்த்தர் என் காலை நல்ல சுகமாக்கிட்டார். இப்போ என் காலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலவீனங்கள் வரும் பொழுது, நமக்கு தேவைகள் வரும் பொழுது, நம்ம கர்த்தரை விட்டுட்டு பரிகாரிகளை தேடின பிரயோஜனம் இல்லை. பரிகாரிகளே சொல்லுகிறார்கள், ஆண்டவர் தான் நம்ம பரிகாரி, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரிகாரி. ஆகவே அங்கே நாங்கள் மருந்து தான் கொடுக்க முடியும், கர்த்தர் தான் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் டாக்டர் சொன்னது, அதான் டாக்டர் சொன்னது. ஆகவே நம்ம கர்த்தரை தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியம் அதான். இதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் சந்ததி. இவங்கெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் தான். இஸ்ரவேலில் ராஜா தான் சவுல். அவர் என்ன பண்ணார்? கர்த்தரை விட்டுட்டு யாரை தேடினார்? என்ன தேடினார்? முன்னாடி சொன்னே, சவுல் ராஜா கர்த்தரை விட்டுட்டு அஞ்சனம் பார்க்கிறவளை தேடினார். அதனால் செத்து போனார். எதுக்காக தேடினார்? பிழைக்கிறதுக்கு தான். பிழைக்கிறதுக்காக தான் தேடினார். அவர் செத்து போனார். அதுக்கப்புறம் இந்த ஆசா கர்த்தரை அல்லன்னு இருக்கு. கர்த்தர் பக்கமே போல, ஜெபமெல்லாம் போல, பரிகாரிகளே தேடினார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் செத்து போனார். எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஆனால் பிழைக்கணும்னு நம்ம தேடும் பொழுது நம்ம செத்து போகிறதுக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 10:21 பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய். மேய்ப்பர்கள் கூட கர்த்தரை தேடவில்லை. மேய்ப்பர்கள் கர்த்தரை மிருக குணம் மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி என்ன பண்ணாங்க? கர்த்தரை தேடாமல் போனார்கள். மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஆகவே மேய்ப்பர்கள் கர்த்தரை தேடணும், ஆனால் மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? மிருக குணம். மிருக குணம்னா என்னது? நீ மனுஷனா, நீ மிருகமானு கேட்குறாங்கல்ல, அப்போ என்ன குணம்? மிருக குணம்னா கடினமான ஒரு குணம், ஒரு கடினமான, இறக்கமே கிடையாது, கடினமான ஒரு குணம். ஆகவே இப்படி யார் மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனாங்க, ஆகையால் அவங்க காரியம் வாய்க்காமல் போய்விட்டது, மந்தைகள் எல்லாம் சிதறப்பட்டது. இன்றைக்கும் மந்தை சிதறப்படுகிறதுக்கு காரணம் என்ன? நீ கர்த்தரை தேடாமல் போனது தான். அருமையான ஊழியக்காரனே, ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கர்த்தரை தேடாமல் போனது தான் மந்தை சிதறடிக்கப்பட்டது காரணம். ஆகவே கர்த்தரை தேட உங்களை ஒப்புக் கொடுங்க, கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேடுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை வாழ வைக்கும் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 1:6. செப்பனியாவின் புஸ்தகம் 1:6 படிங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை தேடாம போனீங்கன்னா கர்த்தர் சங்காரம் பண்ணுவேன்னு சொல்றார். என்னை தேடுங்கள்
அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படினு சொல்றாரு. கர்த்தரை தேடலனா அவங்களை நான் என்ன பண்ணுவேன்? சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லாரும் துன்மார்க்கனை பற்றி சொல்லியிருக்குது பைபிளில். சங்கீதம் 14:1-3, சங்கீதம் 14:1-3 படிங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். துன்மார்க்கன் சொல்றான் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் பார்த்தோம் சொன்னால், சங்கீதம் 10:4, சங்கீதம் 10:4 படிங்க. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், தேவனை தேட மாட்டேன்றான். ஏன்? கர்வம் அவனுக்கு ஜாஸ்தி. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பண பலன் இருக்குது, எனக்கு ஆள் பலன் இருக்கிறது, எனக்கு கல்வி பலன் இருக்கிறது, எனக்கு எல்லாமே இருக்கிறது. ஆகவே துன்மார்க்கன் கர்வமாயிடுது. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இல்லை என்பதே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்வது தெரியுமா? சங்கீதம் 9:17, சங்கீதம் 9:17 படிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற, தேவனை தேடாத துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற, தேவனை தேடாமல் இருக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகவே இதுதான் முடிவு. தேவனை தேடலன்னா முடிவென்ன? நரகம். அப்ப நம்ம தேவனை தேடுறது எதுக்கு? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி தொடர்ந்து அவர் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நம்மை மறுரூமாக்கி அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணிய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் பொழுது சந்தோஷமாய் ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் போகணும். ஆமென். இந்த உலகத்தில் வாழும்போது அந்த நம்பிக்கையோடு வாழணும். ஆமென். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இங்கே கண்ண முன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் சேர்வேன். அல்லேலூயா. ஏன்னா அப்படி வாழணும். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்துகிறார், அவருடைய போதனைகளினால் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை சரிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நம்பிக்கை, இது மகிமையின் நம்பிக்கை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை தேடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிகவும் ஆபத்தான ஒரு வாழ்க்கை என்பதை மறுபடியும் மறுபடியுமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்பொழுது தேட வேண்டும்? எப்பொழுது தேட வேண்டும்? ஆமென். கர்த்தரை தேடணும், எப்பொழுது தேட வேண்டும்? பைபிள் சொல்லுது, ஏசாயா 55:6, ஏசாயா 55:6 படிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கண்டடையத்தக்க சமயம். ஆமென்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னு அப்படின்னு பார்த்தோன்னா நீதிமொழிகள் 8:17 நீதிமொழிகள் 8:17 படிங்க. நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப எப்படி தேடணும், எப்போ தேடணும் ஆண்டவரே? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஆகவே அதிகாலையில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி தேட வேண்டும்? இப்போ கர்த்தரை தேடணும். தேடாட்டா என்ன ஆபத்துன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்பொழுது தேட வேண்டும் சொன்னேன். எப்போ தேடணும்? ஆண்டவர் சமீபமாக இருக்கையில் தேடணும். எப்போ சமீபமாக இருப்பார்? தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமீபமாக வருவார். நல்ல வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சமீபமாக வர்றாரு. அப்போ நாம் அவரை நோக்கி அவரை தேட முடியும். நீதிமொழிகள் 8:17 இப்போ நம்ம படித்தது என்னது? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடணும்னா நாம் கண்டடைவோம். இப்போ எப்படி தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும்? உபாகமம் 4:29 உபாகமம் 4:29 படிங்க. உபாகமம் 4:29 அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அறகுறையா இல்லை? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடும். அதிகாலையில் எழும்பி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை என்ன பண்ண முடியும்? நாம் கண்டடைய முடியும். ஆமென். ஆண்டவரை நீ கண்டடையலாம். ஆமென். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா 2 நமக்கு தெரிஞ்ச வசனம், 7:14 2 7:14 படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடணும். தாழ்த்தி ஜபம் பண்ணி ஆண்டவரை தேடணும். ஆமென். ஆமா. தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். பொல்லாத வழியை விட்டு திரும்பலன்னா நம்ம என்ன ஜபம் பண்ணாலும் நம்ம ஜபம் கேட்கப்படாது. புரியுதுங்களா? உங்கள் பொல்ல அதுதான் பைபிளில் இருக்க 68:18 நினைக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்த 20 பாருங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படின்னு ஒரு வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகவே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகவே நான் பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணணும்? திரும்பணும். அதுக்கப்புறம் அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தாதான் நம்ம ஜபத்துக்கு பதில் வரணும். ஆமென். அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். தேவன சமூகத்தில் போகும்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு தான் போனோம். பாவம் இருக்குமானா என்ன பண்ணும்? ஐயா, இன்றைக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கு. ஆகவே ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்டோம்னா உண்மையாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நமக்கு நம்மளை மன்னித்து
நம்ம ஜெபத்தை கேட்பார், நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆமென். அப்போ எப்படி தேடணும்? நம்மளை தாழ்த்தி ஜெபத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் இன்னும் எப்படி தேட வேண்டும்? ரெண்டு நாளாகமும் 20:3-4 ரெண்டு நாளாகமும் 20:3-4 படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஆமா, அப்போ யோசபாத் எப்படி கர்த்தரை தேடினானா? பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசத்தோட கர்த்தரை தேடணும், ஜபத்தில் கர்த்தரை தேடணும், என்ன பண்ணணும்? உபவாசத்தோட கர்த்தரை தேடணும். ஆமேன். ஆமாம், ரொம்ப முடியாத காரியங்களை உபவாசத்தில் ஜபத்தில் கொண்டு போனீங்கன்னா தேவன் செய்வார். ஆமேன். உதாரணமாக இந்த தானியல் பார்த்தீங்கன்னா, தானியலுக்கு ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். அந்த ராஜா அந்த சொப்பனத்தை கண்டு என்ன சொன்னார்? என் சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னாரு. ஆகவே எல்லா ஞானிகள் ஜோஷியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். என் சொப்பனத்தையும் சொல்லுங்கள், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இதை நீங்கள் சொல்லலைன்னா உங்களெல்லாம் கொன்று போடுவேன் அப்படின்னு ஒரு ரூலும் போட்டார். அப்போ எல்லாரும் தவிக்கிறாங்க, எல்லாரும் தவிக்கிறாங்க. எப்படி யாராவது இப்படி செய்வாங்களா? சொப்பனத்தை அவர் சொன்னால்னா நம்ம பதில் சொல்லலாம், ஆனால் ஒரு சொப்பனத்தையும் சொல்லலாமே, சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லனா என்ன பண்ணிடுவார்? கொன்று போட்டுருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறமுணுத்திருந்தாங்க. ஆனால் தானியலும் ஒரு ஞானியாய் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆகவே அவரும் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் மாட்டிக்கொண்டார். ஆகவே அவர் என்ன பண்ணார்? அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவங்க உபவாசத்தோடு கர்த்தரை தேடினாங்க, அவங்க ஆண்டவரை தேடினாங்க, ஜபத்தில் கர்த்தரை தேடினாங்க, அவங்க ஆண்டவரை நோக்கி ஜபித்தாங்க. ஆமென். இந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவங்க ஆண்டவரை நோக்கி ஜபித்த பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சொப்பனத்தையும் சொன்னார், அப்புறம் என்ன பண்ணார்? அதனுடைய அர்த்தத்தையும் அருமையாய் சொல்லி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்லைனா அவங்க அதை சொல்லலைன்னா அவங்க உயிர் என்ன பண்ணியிருக்கோம்? அவங்க உயிர் மற்ற ஞானிகளோடு கூட அவங்களும் மரித்து போயிருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், ஜபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரை தேடினார்கள். ஆமென். அவர்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரை தேடின பொழுது தேவன் என்ன பண்ணார்? அவர்களுக்கு செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார், மறைப்பொருளை வெளிப்படுத்தினார், அவர்களை உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், இக்கட்டுகள், கஷ்டங்கள், இவைகளின் மத்தியில் நாம் இங்கும் அங்கும் இவரையும் அவரையும் தேடி போகிறதை காட்டிலும் முழுவதுமாக ஜபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்னு சொன்னார். மேன், ஹலேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. ஆகவே உபவாசத்தோடும் ஜபத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். அடுத்தது யாத்திராகமம் 33:7 படிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். தேவனுடைய வீடு, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம். ஆகவே கர்த்தரை தேடுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும். நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம், இன்னைக்கு சபை, அல்லேலூயா. அங்கே தான் தேவனுக்கு பலி செலுத்துகிறோம், அங்கே தான் தேவனை ஆராதிக்கிறோம்,
ஆகவே அன்றைக்கு கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற யாவரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு போகாமல் அப்படியே இருக்கக்கூடாது. டிவியில் தான் பிரசங்கம் வருது. நம்ம பிரசங்கம் கூட ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்முடைய பிரசங்கம் வருது. இந்த வாரம் பிரசங்கம், அடுத்த வாரம் வரும். ஆகவே நான் அங்கேயே உட்காந்து பார்த்துடலன்னு சொல்லாமல் இன்னும் அது யாருக்கு அந்த பிரசங்கம், யாருக்கு அதெல்லாம் வர முடியாதவங்களுக்கு, வர முடியாதவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, எழும்பி நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கும் வார்த்தை போகணும்னு சொல்லி இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடக்க முடிஞ்சவங்க, நல்லா போக முடிஞ்சவங்களாம் வீட்லேயே உட்காந்துருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஃபெலோஷிப், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 133 சங்கீதம் என்ன சொல்கிறது? கடைசி வசனம், 133 சங்கீதம் கடைசி வசனத்தை படியுங்கள். 133 சங்கீதம் 3 வசனம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே என்று சொல்கிறார். அதுதான் ஃபெலோஷிப், சகோதரர் ஒருமித்து கூடி வருகிற இடம். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஃபெலோஷிப்பில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் ஐக்கியத்துக்கு வரணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவா என்ன பண்ணும், புத்தி சொல்லணும். ஃபெலோஷிப் விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதை விட்டுறக்கூடாது. கர்த்தரை தேடுகிற யாவரும் எங்கே வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அந்த ஃபெலோஷிப்பில் தான் என்ன இருக்கு? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் என்ன வச்சிருக்காரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற யாவரும் எங்கே வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும். அமீன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு வசனம், சங்கீதம் 22:28. சங்கீதம் 22:28 படிங்க. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். சங்கீதம் 22:26 பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவரை துதிப்பார்கள். ஆசிரிப்பு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா கர்த்தரை தேடுறவங்களாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? நல்லா துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சபையில் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நல்லா துதி துதி பாடி ஆராதிக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சமீபமாக வருகிறார். நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறது போல கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாக வர்றாரு. அப்போ எப்படி ஆராதிக்கணும்? சபையில் எல்லாரும் ஆராதிக்கும் போது நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. வாயை திறந்தா தான் உனக்கு பிளெஸ்ஸிங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வந்து வாயை திறந்து அவருக்கு துதி பலி செலுத்தணும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்ன பண்ணோம்? ஆலயம் கூடி வந்தோம் என்ற ஒரு பாட்டு இருக்கு, அப்படித்தானே? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் தேடி வந்தோம், கூடி வந்தோம். அமேன். எதுக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். கர்த்தரை தேடுறவங்க அங்கே ஆலயத்தில் வந்து என்ன பண்ணும்? கர்த்தரை ஆராதிக்கணும், பலி செலுத்தணும் கர்த்தருக்கு. அமேன். நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பலி செலுத்தணும் கர்த்தருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் உற்சாகமாக கொடுக்கணும், காணிக்க உற்சாகமாக கொடுக்கணும். ஆனால் துதி பலிகள் ஸ்தோத்திரங்கள்லாம் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும், முழு மனதோடு, முழு பலத்தோடு. நாம் உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தரை துதித்து என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அப்படி துதித்தா உங்கள் இருதயங்கள் என்ன பண்ணும்? என்றைக்கும் வாழும்.
கர்த்தரை தூச்சிங்கன்னா உங்களுடைய இருதயம் வாழும். அல்லேலூயா. உன் இருதயம் வாழ்ந்தால் தான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழணும். எப்போ வாழும்? கர்த்தரை துதிக்கும் போது வாழும். அல்லேலூயா. கர்த்தரை தேடி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எபிரேயர் 11:6 என்ன சொல்கிறது? எபிரேயர் 11:6, எபிரேயர் 11:6 படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவரை தேடுறவங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடணும். விசுவாசம் வேணும் நமக்கு. ஆமென். எல்லாருக்கும் ஓரளவுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வளரணும், வர்த்திக்கப்படணும். ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னார். கடுகளவு விசுவாசம்னா முழுமையான விசுவாசம், உறுதியான விசுவாசம். கடுகு முழுமையானது, கடுகு உறுதியானது. ஆகவே அதே மாதிரி முழுமையான விசுவாசம் இருக்கணும், உறுதியான விசுவாசம். நான் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கேன், கர்த்தர் நிச்சயமாக இதை எனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அல்லேலூயா. ஆகவே இப்படி ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் ஓசியா 10:12, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:12 படிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கெத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேடுகிற காலம். தொடர்ந்து அவரை தேடிக்கிட்டே இருங்க. அவரை தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து உங்கள் மேல் என்ன பண்ணுவார்? நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ என்னென்னலாம் சொன்னேன் தெரியுமா? கர்த்தரை தேடணும். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை தேடணும். ஏன் கர்த்தர் இப்படி சொன்னார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தேடாமல் போனாங்க, அதனால தான் சொன்னார். எப்பொழுது தேட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னேன். பல குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது கர்த்தரை தேடுவதனால் வரும் ஆசீர்வாதங்கள், கர்த்தரை தேடுவதனால் வரும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம். 2:14:7 2:14:7 படிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி. லாஸ்ட்ல பாருங்க, அதான் கர்த்தரை நம்முடைய தேவனாகிய, அதிலிருந்து படிமா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. திரும்ப அந்த இடத்துல படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடினீங்கன்னா ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல். ஆமென். இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. தேவனை தேடினா உன் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடினா உன் காரியம் வாய்க்கும். ஆமென். ஆமேன். அடுத்தது 2:17:3-5 2:17:3-5 ஆமேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் அவன் பாகால்களை தேடாமல் தங்
தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி யார் தேடினா தன் தகப்பனுடைய தேவனை தேடினான் தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐசுவரியமும் கனமும் மிகுதியாய் இருந்தது அவனை கர்த்தர் அவன் கர்த்தரை தேடினதுனால என்ன பண்ணாங்க கர்த்தர் அவனை ராஜ்யபாரத்தை என்ன பண்ணாரு திடப்படுத்தினார் கர்த்தர் உனக்கு கொடுத்ததெல்லாம் திடப்படுத்துவார் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணுவார் திடப்படுத்துவார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது கர்த்தரை தேடினா எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு நான் சொல்லலை இருக்கிறத திருப்தியாக சாப்பிட கர்த்தர் கிருபை தருவார் ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி அந்த ஆசீர்வாதம் இல்லையே கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன் சாப்பிட்றான் கையின் பிரயாசம் வட்டிக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் கையின் பிரயாசத்தை வேறு வேறு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிட்றா சிலருடைய கையின் பிரயாசம்லாம் டாக்டருக்கு போயிட்டே இருக்கு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அது எப்போ பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அப்போ நீ தேவனை தேடினா தான் அந்த ஆசீர்வாதம் வரும் அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணுன்றது தான் தேவனுடைய விருப்பம் நீ சம்பாதிக்கிற நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ அதை கொண்டு வரும் பொழுது அதை நீ சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு சாப்பிடணும் என்பது தான் தேவனுடைய எண்ணம் தேவனுடைய நோக்கம் ஆனால் அப்படி நடக்கலையே வேறு வேறு யார் யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அதுக்கு காரணம் நீ தேவனை தேடாதது தான் தேவனை தேடினா எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவனை தேடும் பொழுது எல்லாம் மிகுதியாக இருந்தது அடுத்தது ரெண்டு நாளாகமும் 26:5 படியுங்கள் ரெண்டு நாளாகமும் 26:5 படிங்க தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனத்திணங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் நீ கர்த்தரை தேடினா உன் காரியம்லாம் வாய்க்கும் அல்லேலூயா ஆமாம் ரொம்ப முக்கியமானது இது கர்த்தரை தேடணும் பிழைக்கணும்னா கர்த்தரை தேடணும் நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா கர்த்தரை தேடணும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும்னா நம்ம என்ன பண்ணணும் கர்த்தரை தேடணும் ஆமேன் ஆமாம் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் ஆமேன் ஸ்தோத்திரம் அடுத்தது 2:31:21 படிங்க அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தேவனை தேடுகிறதற்கான காரியங்கள் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து என்னது சித்தி பெற்றான் எல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ணினான் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான் அப்படி செய்து அவன் என்ன பண்ணான் சித்தி பெற்றான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அமேன் ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் 2:34:3 படிங்க அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8 வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12 வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் சுத்திகரித்தான் ஆகவே தேவனை தேட ஆரம்பித்த இந்த ராஜா தன் ராஜ்யத்தை சுத்திகரித்தான்
அப்போ தேவனை தேடுறவனு தேடணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். நம்மளை நாமளே சுத்திகரிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திகரிக்கும். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கர்த்தரை தேடுற எல்லாரும் சொல்லி நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 34:4 படிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். வீணான பயம் உனக்கு வேண்டாம். நீ கர்த்தரை தேடினா எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உன்னை என்ன பண்ணுவார்? அவர் நீங்களாக்கி விடுவார். ஆகவே உனக்கு வீண் பயம் வர 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 தேவையே கிடையாது. கர்த்தரை தேடினா இப்படிப்பட்ட பயங்கள் உனக்கு வரவே வராது. ஆமேன். ஆமாம், கர்த்தரை தேடு. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா வீணான பயங்கள் உனக்கு வராது. நான் தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நிறைய பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னவோ இல்லை இல்லை, கர்த்தரை தேடினா போதும், எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடுகளாக இருக்க வேண்டும். 9:10 படிங்க. 9:10 9:10 படிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நீங்கள் உங்களை தேடினா நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்க. அதனால் உண்மையே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பியிருப்பார்கள். நீ கர்த்தரை தேடினா அவர் என்ன பண்ண மாட்டார்? அவர் கைவிடவே மாட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக ரட்சிப்பார். கர்த்தரை தேடுறவனை நீ கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் உன்னை, நீ கர்த்தரை தேடினா அவர் உன்னை கைவிட மாட்டார். இன்னொரு வசனம் கூட படிப்போம். 34:10 34:10 படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டி வேணா தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை நீங்களும் நானும் தேடணும்னா நமக்கு என்ன பண்ணாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குறவராக இருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரு என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேட நம்ம ஒப்பு கொடுப்போமா? எழுமி நிற்போம், எழுமி நிற்போம். ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் ஓடாமல் நான் வேறு என்ன காரியங்களெல்லாம் தேடிக்கிட்டு இல்லாமல் ஆண்டவரே நான் உண்மையே தேடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உண்மையே தேடுவேன் ஆண்டவரே, உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு போவேன் ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஜபத்தில் தரித்திருப்பேன் ஆண்டவரே, உபவாசித்து உம்மை தேடுவேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் இயேசப்பா, எனக்கு ஆண்டவர் நோக்கி பாருங்கள், ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், எனக்கு உம்முடைய கிருபை தாரும், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்கள். இது முக்கியமான வார்த்தையை கொடுத்துட்டேன். கர்த்தர் உங்கள் கூட பேசினார். இப்போ நீங்கள் கர்த்தருக்கு பதில் சொல்லணும், உங்களை தேடுவேன் ஆண்டவரே, உங்களை தேடுவேன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மை தேடுவேன் ஆண்டவரே, உம்மை தேடுவேனப்பா, உம்மை தேடாமல் ஆண்டவரே போகிற நிலைமை எனக்கு வேண்டாம். உம்மை தேடுவது எனக்கு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை அறிந்து கொண்டேன். உம்மையே தேடுவேன் ஆண்டவரே, உமக்காக வாழ்வேன், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அப்படி நடத்துனீங்க,
தொடர்ந்து உம்மை மறந்து ஓடாமல் உம்மை தேடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையினோடு இருப்பதாக, உம்முடைய கிருபையினோடு இருப்பதாக என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும், அவளை கண்ணோக்கி பாரும், அவருடைய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்மை முழுவதுமாய் தேடி முழு இருதயத்தோடு தேடி உம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வாதமாய் முன்னேற உதவி செய்தள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தள்ளும். தொடர்ந்து எங்களை நடத்தும், உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நீரே நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்திலுள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.